السلام عليكم ورحمة الله وبركاته. என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் மௌலானா முஹம்மத் ராபி ஹசனி ரஹமத்துல்லாஹி அலைஹ் இன்றைய தினம் வஃபாத்தாக இருக்கிறார்கள். ஹதரத் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வியுடைய உறவினராக இருக்கிறார்கள். மாபெரும் அரபி இலக்கிய மேதை வல்லுநராக இருக்கிறார்கள். அன்னாரிடத்திலே அல் அதபுல் அரபி பைன அர்தின் வநக்தின் என்ற நூலையும் இந்த அடியன் படிக்கின ஓதுகின்ற வாய்ப்பினை பெற்றவன். அதாவது அவுலியா உல்லாக்கள் அப்படின்னா யாருன்னு நம்ம கிதாபில் படிச்சிருப்போம். அவங்க வந்து நேரில் பார்க்குறோன்னா இந்த பெரியார்களை பார்க்கலாம். அத்தகைய பெரியார்களை, அவங்க வாழ்ந்த வீடுகளை, அவங்களுடைய எளிமையை. இன்றைக்கி நாம் கொஞ்சம் வளர்ந்துட்டால் கூட நம்ம வந்து கடைகளுக்கு போகிறதில்லை, யாரையாவது அனுப்புகிறோம். மௌலானா ராபி ஹசனி அவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் எப்படின்னு சொன்னால், பாடம் முடிஞ்சு வெளியே வருவாங்க, மெதுவாக சின்ன சின்ன கடைகள், பெட்டி கடைகள் இருக்கும். இப்போ நாமெல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையான ஏதாவது பொருள்கள் வாங்க வருவோம். வரும்போது ஹதரத்தவர்களும் தாங்களே கடைக்கு வந்து பொருள் வாங்குவாங்க. மாணவர்கள்ட்ட சொல்லி அப்பா இந்த பொருள் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டாங்க. இதையெல்லாம் நிஜமாக கண்முன்னால் நடந்து நான் பார்த்தவன். ஏதோ நூல்களில் வாசித்து பெற்ற செய்தி அல்ல. அவ்வளவு எளிமை. அவங்களுடைய வீடுகளும் சரிதான், உலக அளவில் பிரசித்தி பெற்ற அறிஞர், ஆனால் சாதா சீதா ஓட்டை விழுந்த வீடுகளில் தான் வாழ்ந்தாங்க. அந்த மகத்தான ஒரு அறிஞர் தான் இன்றைக்கு மரணித்திருக்கிறாங்க. ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி 1999 ஆண்டு இதே ரமதானுடைய இறுதிப்பத்தில் தான் மரணித்தாங்க. அநேகமாக அவர்களுடைய மரணம் 23 நோன்பு என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஹதரத் மௌலானா முஹம்மது ராபி ஹசனி ரஹமத்துல்லா அலை அவர்களும் ரமதானுடைய கடைசி பத்திலையும் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அன்னாருடைய அந்தஸ்தை உயர்த்தி மேலான ஃபிரதோஸ் எனும் சுவனத்தை அவர்களுக்கு தந்தருள்வானாக. அவர்களை நதுவா இழந்திருக்கிறது. அல்லாஹத்தாலா அவர்களை போன்று இல்லாவிட்டாலும் நதுவாவுடைய சேவைகள் தொடர்வதற்கு தகுந்த தலைமையை தருவானாக. நீங்களும் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை அவர்களுக்காக துவா செய்யுமாறு அன்போடு கேட்டு